Hi students, exercise 2.11, question number 4. Simplify and ends find the value of n. Given question parna 3 power of 2n, 9 square, 3 power of minus n divided by 3 power of 3n equal 27 kuduthukuranga. Idha simplify pannittu enoda value nama kandupidikkanum. Indha kudutha question enna pannrana base ellame 3 vara maari indrala arrange pannikiren. Already paathina inga 3 power of 2n base 3 dhaan irukudhu. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் கொடுத்துறாங்க. இந்த 9 வந்து பேஸ் 3 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 9 எப்படி போகலன்னா இதை 3 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம். ஸோ 3 ஸ்கொயர் 9 வந்துடும். இதுக்கு மேலே ஃபுல் பவர் ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு. ஆல்ரெடி இங்கே 3 பவர் ஆஃப் மைனஸ் என் அப்படியே வச்சுங்க. இதில் டிவைட் டம்மில் 3 பவர் ஆஃப் 3 நியூமரேட்டர் வரும்போது இந்த பவர் டம் நெகட்டிவாக மாறிடும். அதாவது 3 பவர் ஆஃப் மைனஸ் 3 வந்துடும். அகெயின் 3 பவர் ஆஃப் மைனஸ் 3 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். முதல்ல சம்மோட மீனிங் மாறவே இல்லை. ஈக்குவல் டு 27. ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்க வச்சுரும். அதனால் எல்லாமே என்ன பண்ணுறோம், பேஸ் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 27 பேஸ் 3 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை 3 பவர் ஆஃப் 2n அப்படியே கண்டினியூ பண்ணிங்க இன்ட்டு 3 பவர் டு பவர் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 ஸ்கொயர்னா எடுத்துல 4 வந்துடும் இன்ட்டு 3 பவர் ஆஃப் மைனஸ் என் இன்ட்டு 3 பவர் ஆஃப் மைனஸ் 3n இஸ் ஈக்குவல் டு. இங்கேயும் பேஸ் 3 வர மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணலாம் 27. அப்போ 27 எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை 3 பவர் 3 என்ட்ரி பண்ணலாமா. ஸோ 3 நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், 27 வரும். அதாவது 3 × 3 × 3. ஸோ 3 × 3 = 9, 9 × 3 = 27. எல்லாமே பேஸ் இப்போ எல்லாமே 3யாக தான் இருக்குது. இப்போ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் சம்லேயே ஃபார்முலா பார்த்துருப்போம். எக்ஸ் பவர் ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் எம் என் இருந்ததுன்னா அதை எப்படி அப்ளை பண்ணலாம், எக்ஸ் பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என். ஸோ இந்த மல்டிப்பிளில் பேஸ் சேமாக இருந்தால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு பவர்ஸ் நம்மளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எம் ப்ளஸ் என். அதே மாதிரி தான் எல்லாம் பாருங்கள், இல்லை பேஸ் எல்லாமே இது வரைக்கும் 3 சேமாக இருக்குது. அப்போ ஒரு 3 என்ட்ரி பண்ணிவிட்டு பவர் நம்மளத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன எடுக்கணும்னா 2n + 4 அடுத்தது மைனஸ் என் மைனஸ் 3n ஈக்குவல் டு 3 பவர் ஆஃப் 3 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பவர் ஆஃப் மேலே இருக்கிற நம்பர்ஸில் அது என் நம்பர்ஸும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்லையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் என் மைனஸ் 3n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ரெண்டுமே ஈக்குவல்ஸ் என். அப்போ என்ன மைனஸ் 4n வரும். மைனஸ் 4n ஒரு ப்ளஸ் 2n மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் அ மைனஸ் 2n வந்துடும். அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பவரில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, ப்ளஸ் 4, அதை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டு இதனே 3 பவர் ஆஃப் 3 வந்துடும். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ரிமன் எனக்கு பார்த்தா மைனஸ் 2n + 4 = 3. கேட்குற கொஷனில் என்னோடய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்னோடய வேல்யூ வேணும்னா நமக்கு என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் 2 ஈக்குவல் ரிமூவ் பண்ணி இது உள்ளே எடுத்துருவாங்க. அப்போ என்ன இது 4, இந்த ப்ளஸ் 3 உள்ளே வரும்போது மைனஸ் 3 வந்துடும். மைனஸ் 2n வெளியே வரும்போது ப்ளஸ் 2n வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும் பார்த்திங்கன்னா 4 − 3 = 1 வரும். 1 = 2n. நமக்கு தேவை என்னோடய வேல்யூ. ஸோ என்னோடய வேல்யூ வேணும்னா இந்த மல்டிப்பிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு வெளியே டிவைடில் வந்து அது அதே 4 n = 1/2 வரும். ஸோ இதுதான் கிவன் கொஷினோட ஆன்சர். ஸோ ஃபைண்ட் என்னோடய வேல்யூ கேட்டாங்க, என்னோடய வேல்யூ 1/2 கிடச்சிக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.